குட் மார்னிங், வணக்கம். இவ்வளோ காலையில் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்? இன்றைக்கி காலையில் வந்து எங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் கார்டன் திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ அது வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். அதனால் இவ்வளோ காலையில் ஒரு 7:30 இருக்கும் இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே காலியாயிரும், உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் எல்லாம் தீந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், டைம் பாருங்கள், 7:49. ஸோ 7:50 ஆகுது. நான் இப்போ அங்கே, ஏன்னா இப்போது காலையில் 7 மணிக்கு கடை திறக்கும்போது 9:30 நிறைய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் காலி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம். மண், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்கானிக் மண் அந்த மாதிரிலாம். ஸோ இதுதான் எங்கள் ஷாப்பு. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், கூட்டம் பாருங்கள். இன்னும் டைம் எடுக்க எடுக்க நிறைய கூட்டம் வந்துருச்சு. அதனால் நாங்கள் வந்த டைம் ஆக்சுவலி கரெக்டாக இருந்தது. ஷாப்புக்குள்ளே வந்தால் தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் ஃபுல்லாகவே கார்டன் திங்ஸை விதவிதமாக போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இவ்வளோ காலையில் வந்து, இது ஆக்சுவலி இன்றைக்கி மண்டே காலையில் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3-4 hours பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகிடும். திரும்ப நெக்ஸ்ட் டைம் அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. ஸோ நான் பாருங்கள், பிகினர் சாண்ட், அதாவது கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள மண் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட் ஆனதுக்கப்புறம் போடுறதுக்கும் நிறைய மண் வாங்கியிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு உடனே வந்து அந்த கார்டன் மூட் வந்துருச்சு. அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து தக்காளி செடியெல்லாம் அந்த குச்சியோட, சப்போர்ட் குச்சியோட சேர்த்து போடுற கிளிப்பு. அப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் போடுறதுக்காக. சப்போஸ் இப்போது வெல்ட்ரிக்காலாம் நீங்கள் போடுறீங்க, பந்தல் போடணும்னா அது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து பேர்ட்ஸுக்கு வந்து, நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து சாப்பாடு வச்சு வீடு மாதிரி, ஒரு நீங்கள் மரத்தில் தொங்க விட்டுட்டிங்கன்னா பேர்ட்ஸ் வந்து அங்கே செட்டில் ஆகிற மாதிரி. இது வந்து பொட்டேட்டோவுக்கு, இதில் மண் போட்டு நீங்கள் மேலே டவர் மாதிரி கட்டிடணும். இது வந்து நம்மளோட சீடு ஸ்டார்டிங் கிட்டு, என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, பட் அது பத்தலை எனக்கு. ஸோ அதனால் இது ஒன்று நான் வாங்க போகிறேன். இதில் வந்து 4 பீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிசர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மற்ற எல்லா ஐட்டம்ஸும், ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமும் கூட சேலில் இருந்தது. ஆனால் என் கண்ணுக்கு அதெல்லாம் தோணவே இல்லை. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை பார்க்குறதுக்கு. எனக்கு கார்டன் திங்ஸ் ஒண்டி தான் என் கண்ணில் தெரிஞ்சுது. ஸோ அது மட்டும் சுற்றி தேடிட்டு இருந்தேன், வேறு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மண்டே மார்னிங்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் எனக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கெலாம் மூடே இல்லை. இன்னொன்று வந்து, இங்கே சண்டே அன்றைக்கி கம்பல்சரி ஹாலிடே, எல்லா எந்த கடையுமே இருக்காது. ஸோ மண்டே மார்னிங் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். ஸோ நான் முடிச்சிட்டேன், நான் பில்லிங் வந்தாச்சு. எனக்கு முன்னாடி நிற்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸு. இங்கே வந்து நிறைய பேர் அந்த விவசாயம் நிறைய பெரிய லெவலில் பண்ணுறவங்க வந்து நிறைய வாங்கினாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால பேஷனுக்காக நம்ம இப்படி வாங்குகிறோம். ஸோ இந்த டியூலிப்ஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. டியூலிப் சீசன் வந்தாலே ஸ்ப்ரிங் வந்த மாதிரி தான். எவ்வளோ டியூலிப்ஸ் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த சின்ன சின்ன பிளான்ட்ஸ் கூட ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 4-5 பிளான்ட்ஸை சேர்ந்து காம்போ மாதிரி வச்சுருந்தாங்க. இனிமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ், இந்த சீசனில் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. ப்ராப்பர் சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா இது கிடைக்காது. இந்த ஆர்கிட் பாருங்கள், அந்த பிங்க் அண்ட் லாவெண்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளோ அழகு கலரில் இருந்தது. பட் ஆர்கிட் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், தெரியல, நான் வாங்கினதே கிடையாது. இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வச்சுருந்தாங்க, டாக்டர் செட்டு. நம்ம ஊர்லேயும் இருக்கும் இல்லையா, அதே தான். இது வந்து டூல் கிட்டு, ஒர்க் ஷாப்பு, இல்லை வந்து கார் மெக்கானிக் அந்த மாதிரி செட்டெல்லாம் இருந்தது. இதெல்லாமும் இன்றைக்கி புதுசாக தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் இது இருந்ததில்லை. இது இந்த சீசனுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருந்தது குழந்தைங்களுக்கு, பட் ஜெர்மனில் இருந்தது. ஃபுல்லாக ஜெர்மனில் பிக்சர்ஸ் போட்டு, புதுசாக சின்ன குழந்தைங்க, கிண்டர் கார்டன் போகிற குழந்தைங்களுக்கு நிறைய இருந்தது அந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டில் வந்து ஹேண்ட் லக்கேஜுக்கு குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அந்த வெயிட்டோடு தான் இருந்தது அது. அவங்க கையில் கொடுத்துடலாம், பசங்க ஹாப்பியாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்மளோட ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஏப்ரல் ஈஸ்டருக்கு இப்போவே வந்துருச்சு எங்களுக்கு. வித விதமான சாக்லேட்ஸ் இருந்தது, ஈஸ்டர் எக்ஸ் சாக்லேட்ஸு.
இன்னும் ஈஸ்டர் பக்கத்தில் வரும்போது இன்னும் நிறைய இருக்கும். இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த ஈஸ்டர் சமயத்தில் வந்து ஒரு ஃபாஸ்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆல்கஹால் சாப்பிட மாட்டாங்க, அண்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கலர்ஃபுல் க்ளோத்ஸ் கூட போட மாட்டாங்க. அதாவது அந்த க்ரூசிஃபிகேஷன் டே அப்போன்னு நினைக்கிறேன். அகெயின் அந்த குட் ஃப்ரைடே வந்ததுக்கப்புறம் அப்புறம்தான் நார்மல் அவங்க பழைய மாதிரி வந்து சாப்பிடுவாங்க, கலர்ஃபுல் க்ளோத்ஸ்லாம் போடுவாங்க. அது வரைக்கும் நோம்பு மாதிரி தான், நம்ம ஊர் மாதிரி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஜெர்மனியில் வந்து இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். இது வந்து ஹாரிபோ சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட கொஞ்சம் நம்ம அந்த ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கும், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும் இதில் எங்களுக்கு. ஸோ முடிச்சாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு காலையில் வந்து கார்டன் ஷாப்லாம் பண்ணிவிட்டு இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கூட இன்றைக்கு மோஸ்ட் ஸ்வீட் சாப்பிடணும்னு எல்லோரும் சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி கோதுமை பணியாரம். ஸோ கோதுமை மாவு, அப்புறம் வந்து அப்புறம் வெள்ளத்தை பாகு வச்சுட்டு வடி கட்டிட்டு அதில் போட்டுட்டு அப்புறம் வந்து ஏலக்காய் போடணும். இதில் வந்து வாழைப்பழம் கூட போடலாம், பட் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன் வெள்ளத்தோட. ஸோ அதனால் ஒரு பக்கம் வந்து நான் சட்னிக்கு வதக்கிட்டிருக்கேன். அதனால் இது வந்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. என்ன காலையில் திடீர்னு ஒரு நாள் பணியாரம் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால் இதை பண்ணோம். ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.